ஹலோ எவ்ரிவன். கர்நாடகா ஸ்டேட் லா யூனிவர்சிட்டி ஆர் கேஎஸ்எல்யூ அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இங்கே நீங்கள் ஆல்ரெடி லா படிச்சுட்டு இருக்கீங்க ஆர் இனிமேல் நீங்கள் அப்ளை பண்ணி லா படிக்க போகிறீங்க அப்படின்னா இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த வீடியோவில் நம்ம ஃபுல்லாக என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா கேஎஸ்எல்யூ யூனிவர்சிட்டியோட கொஷன் பேப்பர் எப்படி இருக்கும், எத்தனை கொஷன்ஸ் கொடுப்பாங்க, எத்தனை கொஷன்ஸ் வந்து கம்பல்சரி கொஷன்ஸ், எத்தனை ப்ராப்ளம்ஸ் நீங்கள் வந்து சால்வ் பண்ணணும், அவங்க எவ்வளோ கொஷன்ஸ் ஆக்சுவலாக வந்து கொடுப்பாங்க, ஒவ்வொரு கொஷனுக்குமே எவ்வளோ மார்க்ஸ் அப்படின்றது இருக்கும். ஸோ டோட்டலாக நீங்கள் எவ்வளோ மார்க்ஸுக்கு ஆன்சர் பண்ணுற மாதிரி இருக்கும், என்ன மாதிரியான ஸ்டெப்ஸ் ஃபாலோ பண்ணி நீங்கள் ஆன்சர் எழுதுனீங்கன்னா அதிகமாக மார்க்ஸ் ஸ்கோர் பண்ண முடியும் அப்படின்ற மாதிரியான பல டீட்டெயில்ஸ்லாம் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். கேஎஸ்எல்யூ யூனிவர்சிட்டியில் ஜாயின் பண்ணிட்டீங்க, படிச்சுட்டு இருக்கீங்க, இப்போ உங்களுடைய செமஸ்டர் எக்ஸாம் அப்படின்றது வந்துருச்சு. ஸோ நீங்கள் உங்களுடைய ஹால் டிக்கெட் அப்படின்றது கையில் வாங்கியிருப்பீங்க இல்லையா? ஸோ எக்ஸாம் ஹாலுக்குள்ளே போன உடனே நீங்கள் ஃபஸ்ட்டு பண்ண வேண்டிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னா உங்களுடைய கொஷின் பேப்பரில் ஒரு சப்ஜெக்ட் கோட் அப்படின்றது கொடுத்துருப்பாங்க. அந்த சப்ஜெக்ட் கோட் அப்படின்றது உங்களுடைய ஹால் டிக்கெட்டில் மேட்ச் ஆகுதா அப்படின்றத பார்த்துக்கோங்க. உங்கள் ஹால் டிக்கெட்டில் ஒவ்வொரு சப்ஜெக்ட்டுக்கு முன்னாடியுமே பார்த்தீங்க அப்படின்னா அந்த காலமில் சப்ஜெக்ட் கோட் அப்படின்றத கொடுத்துருப்பாங்க. இந்த சப்ஜெக்ட் கோட் உங்களுடைய க்வெஸ்சன் பேப்பரில் ரைட் சைடில் மேலே இருக்கும். ஒரே க்வெஸ்சன் பேப்பரில் நாலஞ்சு சப்ஜெக்ட் கோட் அப்படின்றதும் இருக்கும். ஆர் சில சமயம் பார்த்தீங்கன்னா ஒரு க்வெஸ்சன் பேப்பருக்கு ஒரு சப்ஜெக்ட் கோட் அப்படின்றது கூட இருக்கும். ஸோ அதனால் நீங்கள் எந்த சப்ஜெக்ட் கோட் அப்படின்றத பார்த்து கரெக்டான க்வெஸ்சன் பேப்பரை நீங்கள் கையில் வாங்கியிருக்கீங்களா அப்படின்றத ஃபஸ்ட்டு செக் பண்ணிக்கோங்க. அடுத்ததாக உங்களுக்கு ஆன்சர் பண்ணுறதுக்கு ஒரு புக்லெட் அப்படின்றது கொடுப்பாங்க. இந்த புக்லெட்டில் டோட்டலாக 41 பேஜ் இருக்கும். இதில் ஃபஸ்ட்டு ஷீட் வந்து உங்களுக்கு ஓஎம்ஆர் ஃபார்மில் நீங்கள் ஃபில் பண்ணுற மாதிரி இருக்கும். இதில் உங்களுடைய என்ரோல் நம்பர் அப்படின்றத நீங்கள் ஷேட் பண்ணணும். ஃபஸ்ட்டு நம்பரை வந்து நீங்கள் எழுதிடணும். அதுக்கப்புறம் அதுக்கு கீழே ஷேட் பண்ணணும் சப்ஜெக்ட் கோட், கோர்ஸ் கோட், நீங்கள் எந்த சென்டரில் நீங்கள் எக்ஸாம் எழுதுறீங்க அப்படின்னு ஒரு சென்டர் கோட் அப்படின்றத உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க. அந்த சென்டர் கோடை நீங்கள் மென்ஷன் பண்ணணும். அதுக்கப்புறம் நீங்கள் எந்த இயர் படிக்கிறீங்க, நீங்கள் என்ன சப்ஜெக்ட் எழுத போகிறீங்க, உங்களுடைய சிக்னேச்சர் அண்ட் நீங்கள் ஆன்சரை எந்த லாங்குவேஜில் எழுத போகிறீங்க. ஸோ கேஎஸ்எல்யூவை பொறுத்த வரையிலும் ரெண்டு லாங்குவேஜில் தான் ஆன்சர் எழுதுறதுக்கான ஆப்ஷன் அப்படின்றது உங்ககிட்ட இருக்கும். ஒன்று இங்கிலீஷ், இன்னொன்று வந்து கன்னடா. இப்போ நீங்கள் இங்கிலீஷில் எழுத போகிறீங்க அப்படின்னா இங்கிலீஷ் அப்படின்னு எழுதுகிற மாதிரி இருக்கும். அதுக்கு கீழே வந்து இங்கிலீஷ் அப்படின்றத நீங்கள் ஷேட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இதில் நீங்கள் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க அண்ட் முக்கியமாக வந்து நம்பர்ஸை வந்து ஷேட் பண்ணும்போது கரெக்டாக ஷேட் பண்ணிடுங்க. இதுக்கப்புறம் உங்களுடைய தம் இம்ப்ரெஷனை நீங்கள் அங்கே வைக்கணும் அண்ட் உங்களுடைய சிக்னேச்சர் அப்படின்றதுக்கு ஒரு காலம் கொடுத்துருப்பாங்க, அங்கே உங்களுடைய சிக்னேச்சர் அப்படின்றத வந்து போட்டுருங்க. ஸோ இது வந்து நீங்கள் ஃபில் பண்ண வேண்டிய ஃபஸ்ட்டு பேஜ். ஓகே, இப்போ நம்ம க்வெஸ்சன் பேப்பர் எப்படி இருக்கும் அப்படின்றத பார்க்கலாம். ஸோ க்வெஸ்சன் பேப்பரில் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து கேஎஸ்எல்யூவில் ரெண்டு டைப்ஸ் ஆஃப் க்வெஸ்சன் பேப்பர் அப்படின்றது இருக்குது. ஒன்று ஓல்டு பேட்ச் ஸ்டூடெண்ட்ஸ், இவங்க வந்து 100 மார்க்ஸுக்கு ஆன்சர்ஸ் எழுதுவாங்க. இன்னொன்று நியூ பேட்ச் ஸ்டூடெண்ட்ஸ், நியூ பேட்ச் ஸ்டூடெண்ட்ஸுக்கு வந்து 80 மார்க்ஸுக்கு தான் அவங்க வந்து ஆன்சர் பண்ணுவாங்க. 20 மார்க்ஸ் அப்படின்றது அவங்களுக்கு வந்து இன்டர்னல் மார்க்ஸாக கொடுத்துருவாங்க. இந்த 80 மார்க்ஸோட க்வெஸ்சன் பேப்பர் எப்படி இருக்கும், இதோட ஃபார்மேட் எப்படி இருக்கும், நீங்கள் எப்படி ஆன்சர் பண்ணணும் அப்படின்றத நான் தனியாக வேற ஒரு வீடியோவில் சொல்கிறேன். இந்த வீடியோவில் நம்ம ஃபுல்லாக 100 மார்க்ஸ் க்வெஸ்சன் பேப்பர் எப்படி இருக்கும், நீங்கள் எவ்வளோ க்வெஸ்சன்ஸுக்கு ஆன்சர் பண்ணணுன்றத நம்ம இப்போ பார்த்துடலாம். இந்த 100 மார்க்ஸ் க்வெஸ்சன் பேப்பரில் ஃபஸ்ட்டு உங்களுக்கு இன்ஸ்ட்ரக்ஷன்லேயே வந்து தெளிவாக கொடுத்துருப்பாங்க. பட் இதுலேயுமே சில பேருக்கு வந்து கன்ஃபியூஷன்ஸ் இருக்குது அப்படின்றதுனால தான் இதை நம்ம ஒரு வீடியோவாகவே போட்டுடலாம் அப்படின்ற ஒரு மைண்ட் செட் எனக்கு வந்தது. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா முன்னாடியெல்லாம் 9 க்வெஷ்சன்ஸ் கொடுத்துட்டு இருந்தாங்க. டோட்டலாக வந்து 9 க்வெஷ்சன்ஸ் கொடுப்பாங்க. இதில் 9வது க்வெஸ்சன் அப்படின்றது நீங்கள் கம்பல்சரி ஆன்சர் பண்ண வேண்டிய க்வெஸ்சன். இந்த 9th க்வெஸ்சனில் பார்த்தீங்க அப்படின்னாக்கா உங்களுக்கு வந்து 3 சாய்ஸ் கொடுத்துருப்பாங்க. 9ல வந்து ஏ பிசி அப்படின்றது 3 க்வெஸ்சன்ஸ் இருக்கும். இது மூணுமே உங்களுக்கு வந்து ப்ராப்ளம்ஸ் கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த ப்ராப்ளம்ஸை நீங்கள் சால்வ் பண்ணுற மாதிரி இருக்கும். இது வந்து கம்பல்சரி க்வெஸ்சன்ஸ். இந்த 9th க்வெஸ்சன் சேர்த்து மீதி உங்களுக்கு 8 க்வெஸ்சன்ஸ் இருக்குது இல்லையா, 1லேருந்து 8 வரை. இந்த 1 to 8 நடுவில் உங்களுக்கு நல்லா தெரிஞ்ச ஏதாவது 5 க்வெஸ்சன்ஸை வந்து நீங்கள் கண்டிப்பாக வந்து ஆன்சர் பண்ணணும். ஸோ சில பேருக்கு வந்து கன்ஃபியூஷன் வரும், நான் மொத்தமே 5 க்வெஸ்சன் எழுதணுமா, இல்லை நான் லாஸ்ட் க்வெஸ்சன் 9th க்வெஸ்சனையும் சேர்த்து நான் மொத்தமே வந்து 5 எழுதுறதா இல்லை 6 எழுதுறதா, ஸோ டோட்டலாக நான் எவ்வளோ எழுதுறது, ஸோ இந்த மாதிரி ஃப்ரீக்வெண்ட்டாக வந்து கன்ஃபியூஸ் ஆகுறாங்க. எவ்ரி டைம் எக்ஸாமுக்கு முன்னாடி இந்த கன்ஃபியூஷனை எங்கிட்ட ஸ்டூடெண்ட்ஸ் வந்து கேட்டுட்டு இருந்தாங்க. ஸோ நல்லா பார்த்துக்கோங்க, உங்களோட க்வெஸ்சன் பேப்பர்லேயே ஃபஸ்ட்டு அந்த இன்ஸ்ட்ரக்ஷன் அப்படின்றது கொடுத்துருப்பாங்க. உங்களுக்கு 9 க்வெஸ்சன்ஸ் கொடுத்துருக்காங்களா அப்படின்னு பாருங்கள்.
அண்ட் இன்னொரு ஃபார்மேட் இப்போ வந்து இந்த லாக்டவுனு இந்த கொரோனா இஷ்யூஸ் இதெல்லாம் வந்ததுக்கப்புறம் ஸ்டூடெண்ட்ஸுக்கு வந்து இன்னும் கொஞ்சம் கன்வீனியண்ட்டாக இருக்கட்டும் அப்படின்றதுக்காக இப்போ வந்து 11 க்வெஷ்சன்ஸ் கொடுக்குறாங்க. 11 க்வெஷ்சன்ஸில் உங்களுக்கு 11th க்வெஷ்சன். ஸோ முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா 9th க்வெஷ்சன் எப்படி கம்பல்சரி க்வெஷ்சனாக கொடுத்தாங்களோ அதே மாதிரி இப்போ வந்து 11 க்வெஷ்சன்ஸ் கொடுத்து இதில் 11th க்வெஷ்சன் அப்படின்றத வந்து கம்பல்சரி க்வெஷ்சனாக வந்து கொடுக்குறாங்க. அண்ட் ஈவன் இந்த 11th க்வெஷ்சன்லையும் மூணு ப்ராப்ளம்ஸ் கொடுத்துருப்பாங்க. இந்த மூணு ப்ராப்ளம்ஸில் நீங்கள் ஏதாவது ரெண்டு ஆன்சர் பண்ணால் போதும், ஏ பிசி. இப்போ உங்களுக்கு ஏ நல்லா தெரியும் சி நல்லா தெரியுது அப்படின்னாக்கா நீங்கள் ஏ அண்ட் சி இது ரெண்டு மட்டும் நீங்கள் ஆன்சர் பண்ணால் போதும். ஸோ இந்த 11th க்வெஷ்சன் கம்பல்சரி க்வெஷ்சன் அப்படின்றது போக மீதி 1லேருந்து 10 வரைக்கும் இருக்கு இல்லையா, இந்த 1 to 10 நடுவில் நீங்கள் ஏதாவது 5 க்வெஷ்சனுக்கு நீங்கள் ஆன்சர் பண்ணால் போதும். ஸோ டோட்டலாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் 6 க்வெஷ்சனுக்கு நீங்கள் ஆன்சர் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ உங்களோட க்வெஷ்சன் பேப்பரில் 9 க்வெஷ்சன்ஸ் இருக்கிற மாதிரி க்வெஷ்சன் பேப்பராக இருந்தாலும் சரி, ஆர் 11 க்வெஷ்சன்ஸ் இருக்கிற மாதிரியான க்வெஷ்சன் பேப்பராக இருந்தாலும் சரி, ஸோ இதில் நீங்கள் கம்பல்சரி ஆன்சர் பண்ண வேண்டியது 6 க்வெஷ்சன்ஸுக்கு நீங்கள் கம்பல்சரியாக வந்து ஆன்சர் பண்ணணும். ஃபுல்லாகவே வந்து தியரி ஃபார்மேட்டாக தான் இருக்கும். ஸோ இங்கே வந்து ஓஎம்ஆர் சாரி அந்த சூஸ் த பெஸ்ட் ஆன்சர் ஆர் நீங்கள் வந்து மல்டிபிள் சாய்ஸ் க்வெஷ்சன்ஸ் எழுதுகிற மாதிரி அப்படியெல்லாம் வந்து இருக்காது. ஃபுல்லாகவே நீங்கள் டிஸ்கிரிப்டிவாக எழுதுறதுனால உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும். ஸோ இந்த க்வெஷ்சன்ஸில் ஐ ஹோப் உங்களுக்கு எந்த ஒரு கன்ஃபியூஷனும் இருக்காது அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ ஒருவேளை ஏதாவது கன்ஃபியூஷன் அப்படின்றது உங்களுக்கு ஃபர்தராகவும் இருந்துச்சு அப்படின்னா அதை நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் வந்து சொல்லுங்கள். அண்ட் இன்னொரு விஷயம் பார்த்தீங்க அப்படின்னா 8th க்வெஷ்சன் 9 க்வெஷ்சன்ஸ் கொடுத்துருக்குறாங்க இல்லையா, ஸோ அதில் வந்து 8th க்வெஷ்சனில் கூட பார்த்தீங்க அப்படின்னா அதுலேயுமே உங்களுக்கு ஷார்ட் ஆன்சர் எழுதுறதுக்கு அப்படின்னு சொல்லி 3 சாய்ஸஸ் அப்படின்றது கொடுத்துருப்பாங்க. 11 மார்க்ஸ் க்வெஷ்சன் பேப்பரில் பார்த்தீங்க அப்படின்னா 10th க்வெஷ்சன் அதே மாதிரி தான் இருக்கும், ஷார்ட் ஆன்சர்ஸ் 3 எழுதுகிற மாதிரி கொடுத்துருப்பாங்க ஏபிசி. ஸோ அதுலேயும் நீங்கள் ஏதாவது 2 மட்டும் எழுதுனா போதும். ஸோ இவ்வளோ தாங்க. ஸோ மற்றபடி க்வெஷ்சன் பேப்பர்ஸ் எல்லாமே வந்து ரொம்ப ஈஸியாக ரொம்ப சிம்பிளாக தான் இருக்கும். டிஸ்கிரிப்டிவில் எழுதுறதுனால உங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும். ஓகே, இப்போ நீங்கள் ஆன்சரை எப்படி எழுதணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எப்போவுமே நீங்கள் எந்த க்வெஷ்சனுக்கு வந்து ஆன்சர் எழுத போகிறீங்களோ அந்த க்வெஷ்சன் நம்பரை நீங்கள் போட்டிருங்க. மார்ஜினுக்கு உள்ள எதுவுமே வந்து எழுதக்கூடாது. நீங்கள் எழுதுகிற எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் மார்ஜினை விட்டு வெளியே போகாமல் வித்தின் த மார்ஜின் இருக்கிற மாதிரி நீங்கள் பார்த்துக்கோங்க. அங்கேயே உங்களுக்கு சைடில் கூட கொடுத்துருப்பாங்க, டு நாட் ரைட் எனி திங் இன் திஸ் மார்ஜின் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த க்வெஸ்சன் நம்பரை வந்து போட்டுருங்க. போட்டுட்டு நீங்கள் சினாப்சிஸ் அப்படின்னு ஒரு ஹெட்டிங் போட்டுருங்க. ஹெட்டிங் போட்டுட்டு நீங்கள் இந்த ஆன்சருக்குள்ளே என்னெல்லாம் விஷயங்களை வந்து டீட்டெயிலாக டிஸ்கிரைப் பண்ணி எழுத போகிறீங்களோ அதை ஃபஸ்ட்டு பேஜில் சினாப்சிஸ் அப்படின்ற ஹெட்டிங்குக்கு கீழே நீங்கள் அதை போட்டுருங்க. இப்போ நீங்கள் எழுத போகிற அந்த க்வெஸ்சனுக்கு வந்து ஒரு பர்டிகுலர் செக்ஷன் இருக்கும் இல்லையா, ஸோ இதில் என்னென்ன செக்ஷன்ஸ் எல்லாம் வந்து வருது அப்படின்றத சைடில் வந்து எழுதிருங்க. செக்ஷன் 42, செக்ஷன் 43, செக்ஷன் 47, ஸோ இந்த மாதிரி. ஆர் இந்த செக்ஷன்லேருந்து இந்த செக்ஷன் வர, அதாவது இப்போ செக்ஷன் 42லேருந்து செக்ஷன் 52 வரையிலும் நான் வந்து இந்த க்வெஸ்சனில் வந்து எழுத போகிறேன் அப்படின்ற மாதிரி வாட் எவர் இட் இஸ். ஸோ நீங்கள் எழுதுகிற க்வெஸ்சனுக்கு ரிலேட்டடாக இருக்கக்கூடிய செக்ஷன்ஸை நீங்கள் அங்கே எழுதிருங்க. சினாப்சிஸ் எழுதும் போதும் அதே மாதிரி நீங்கள் எழுதக்கூடிய அந்த ஒரு பர்டிகுலர் டாபிக் அப்படின்றது வந்து ஒரு பர்டிகுலர் செக்ஷனுக்குள்ளே வரும் இல்லையா. ஸோ அதை நீங்கள் சினாப்சிஸில் எழுதிட்டு ப்ராக்கெட்டில் செக்ஷன் அப்படின்னு போட்டுட்டு அந்த செக்ஷன் நம்பர் அப்படின்றதையும் வந்து எழுதிடுங்க. இதுக்கப்புறம் நீங்கள் ஒரு பர்டிகுலர் டாப்பிக்கை டிஸ்கிரைப் பண்ணி எழுதுறீங்க. ஸோ அதுக்கு நடுவில் ஏதாச்சும் நீங்கள் வந்து ஒரு இல்லஸ்ட்ரேஷன் கொடுக்குற மாதிரி இருக்குது அப்படின்னா கீழே வந்து இல்லஸ்ட்ரேஷன் அப்படின்னு எழுதி போட்டுருங்க. நீங்கள் 2-3 இல்லஸ்ட்ரேஷன் எழுதுறீங்க அப்படின்னா இல்லஸ்ட்ரேஷன் 1, இல்லஸ்ட்ரேஷன் 2 அப்படின்னு கூட போட்டுக்கோங்க. கேஸ் வந்து நீங்கள் எழுத போகிறீங்க அப்படின்னா கேஸ் அப்படின்னு எழுதி ஆர் கேஸ் ஸ்டடி கேஸ் லா அப்படின்னு கூட போட்டுக்கோங்க. ஸோ போட்டுட்டு நீங்கள் எந்த கேஸை பற்றி எழுத போகிறீங்க அப்படின்றதையும் நீங்கள் அந்த சினாப்சிஸ் கண்டென்ட்டுக்கு கீழேயே வந்து மென்ஷன் பண்ணிடுங்க. இப்போது ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நீங்கள் டிகே பாசு கேஸ் எழுத போகிறீங்க ஆர் நீங்கள் கேஷ்வானந்த பாரதி கேஸ் எழுத போகிறீங்க அப்படின்னா நீங்கள் வந்து கேஸ் லா அப்படின்னு போட்டுட்டு அந்த கேஸோட பேரை நீங்கள் எழுதிருங்க. இந்த மாதிரி நீங்கள் எவ்வளோ கேஸஸோட பேர் உள்ள எழுத போகிறீங்களோ அதை வெளியிலேயே நீங்கள் கொடுத்துருங்க. ஸோ இந்த மாதிரி சினாப்சிஸை நீங்கள் எழுதும்போது என்ன ஆகும் அப்படின்னாக்க உங்களுடைய பேப்பரை வந்து இவாலுவேஷன் பண்ணுற டைமில் வெளியில அவங்களுக்கு வந்து ஒரு ஓவர் வியூ தெரிஞ்சிடும். ஸோ இந்த க்வெஷ்சனுக்கு ரெலவெண்ட்டான விஷயங்கள் எல்லாம் இருக்கா அப்படின்றத ஃபஸ்ட்டு பார்ப்பாங்க. ஓகே, இந்த க்வெஷ்சனுக்கு இந்தந்த செக்ஷன் தான் வரும், இந்தந்த கேஸ் லாஸ் வந்து லேண்ட்மார்க் கேசஸ், அண்ட் இந்த இவ்வளோ இல்லஸ்ட்ரேஷன்ஸ் கொடுத்துருக்காங்க, இவ்வளோ எக்ஸ்பிளனேஷன்ஸ் கொடுத்துருக்காங்க அப்படின்றது எல்லாத்தையுமே வந்து அவங்க அவுட் சைட்லேருந்து, அதாவது அந்த க்வெஷ்சனோட சினாப்சிஸ்க்கு கீழே பார்க்கும்போது இந்த கண்டென்ட் தான் இருக்குது அப்படின்றது ஒரு ஓவரால் வியூ வந்து அந்த மார்க்ஸ் அந்த உங்களுடைய பேப்பரை யார் கரெக்ஷன் பண்ண போகிறவங்க அவங்களுக்கு ஒரு ஓவர் வியூ கிடைச்சிடும். ஸோ இதுக்கப்புறம் நீங்கள் அதே கண்டென்ட்டை உள்ளே வந்து டிஸ்கிரைப் பண்ணி எழுத ஆரம்பிப்பீங்க. ஸோ இந்த மாதிரி நீங்கள் எழுதும்போது
மார்க்ஸ் அப்படின்றத அதிகமாக நீங்கள் ஸ்கோர் பண்ணலாம். முக்கியமாக நீங்கள் எந்த ஆக்ட் எழுதுறீங்களோ அந்த ஆக்டோட பேர் அண்ட் அந்த ஆக்டில் என்னென்ன செக்ஷன்ஸ் அப்படின்றது ஒரு என்னென்ன ஆர்டிக்கல் ரூல் ஆர்டர் எதுவாக இருந்தாலும் கொஞ்சம் அதை வந்து தெளிவாக வந்து எழுதிடுங்க. ஸோ இந்த மாதிரி எழுதுறது மூலமாக உங்களுக்கு மார்க்ஸ் அதிகமாக வந்து கிடைக்கும். அண்ட் ப்ராப்ளம் சால்வ் பண்ணுற மாதிரி வரும் இல்லையா, உங்களுக்கு லாஸ்ட் க்வெஸ்சன் எப்போவுமே வந்து மூணு ப்ராப்ளம்ஸ் கொடுத்துருப்பாங்க, அதில் ரெண்டு ப்ராப்ளம் நீங்கள் ஆன்சர் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ நீங்கள் ப்ராப்ளம்ஸை வந்து சால்வ் பண்ணும்போது எப்படி எழுதணும் அப்படின்னா, நீங்கள் மூட் கோட்லலாம் உங்களுக்கு கண்டிப்பாக வந்து இந்த ஃபார்மேட்டில் தான் நீங்கள் பண்ணுவீங்க. ஸோ பெட்டிஷனர் சைட் அண்ட் ரெஸ்பாண்டன்ட் சைட் ரெண்டு பக்கமே நீங்கள் வந்து ப்ரிப்பேர் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அந்த ஃபார்மேட்டை வந்து நீங்கள் மைண்டில் வச்சுக்கோங்க. ஸோ இங்கே நீங்கள் எழுத போகிறது பார்த்தீங்க அப்படின்னாக்கா, ஃபேக்ட்ஸ் ஆஃப் இஷ்யூ என்ன அப்படின்ற எழுதுங்க. ஃபேக்ட்ஸ் ஆஃப் த கேஸ் சாரி ஃபேக்ட் ஆஃப் த கேஸ் அப்படின்றது ஃபேக்ட்ஸ் என்ன அப்படின்றத ஃபஸ்ட்டு வந்து புல்லட்டின் பாயிண்ட்ஸ் மாதிரி ஃபேக்ட்ஸ் எழுதிருங்க. அதுக்கப்புறமா ஃபேக்ட்ஸ் இன் இஷ்யூ அப்படின்றத வந்து எழுதுங்க. இதுக்கப்புறம் உங்களுடைய அப்சர்வேஷன் அப்படின்னு போட்டுட்டு இந்த கேஸில் நீங்கள் என்னெல்லாம் சொல்ல வரீங்க அப்படின்ற அப்சர்வேஷன் அப்படின்றத அங்கே வந்து எழுதுங்க. இதுக்கடுத்து ரிலவெண்ட் கேஸ். ஸோ இந்த அப்சர்வேஷனோட பேசிஸில் நீங்கள் என்னென்ன மாதிரியான ரிலவெண்ட் கேஸஸை கொடுக்குறீங்க அப்படின்னு சொல்லிட்டு ரிலவெண்ட் கேஸ் ஒன்றோ ரெண்டோ மூணோ நீங்கள் எத்தனை கேஸஸை வந்து அங்கே ரிலவெண்ட்டாக நீங்கள் கொடுக்கணும்னு நினைக்கிறீங்களோ அந்த கேஸோட பேரை முக்கியமாக வந்து எழுதிருங்க. இதுக்கப்புறம் நீங்கள் வந்து டிசிஷன் அப்படின்ற ஒரு சப்ஹெட்டிங்குக்கு கீழே வந்து ஸோ இந்த ப்ராப்ளமில் வந்து இதுதான் டிசிஷன் அப்படின்றத வந்து ஒரு டிசிஷன் அப்படின்ற சப்ஹெட்டிங்குக்கு கீழே டிஸ்கிரைப் பண்ணி எழுதிருங்க. ஃபைனலாக வந்து கன்க்ளூஷன் அப்படின்றத எழுதுங்க. ஸோ இந்த மாதிரி நீங்கள் ப்ராப்ளம்ஸை வந்து சால்வ் பண்ணும்போது உங்களுக்கு கண்டிப்பாக வந்து மார்க்ஸ் அப்படின்றது வந்து ஸ்கோர் பண்ண முடியும். அண்ட் ப்ராப்ளம்ஸ் அப்படின்றது வந்து உங்களுக்கு ரெண்டு ப்ராப்ளம்ஸ் நீங்கள் வந்து சால்வ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ ஈச் ப்ராப்ளம் அப்படின்றதுக்கு வந்து உங்களுக்கு 10 மார்க்ஸ் அப்படின்றது வந்து கொடுப்பாங்க. அண்ட் டிஸ்கிரிப்டிவாக 5 க்வெஷ்சன்ஸ் நீங்கள் எழுதுறீங்களா, ஸோ அந்த க்வெஷ்சன்ஸுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 16 மார்க்ஸ் பர் க்வெஷ்சன் அப்படின்றது கொடுப்பாங்க. ஸோ இவ்வளோ தான் நீங்கள் இந்த 100 மார்க்ஸ் க்வெஷ்சன் பேப்பரில் ஆன்சர் பண்ணும்போது நீங்கள் ஞாபகத்தில் கவனத்தில் வச்சுக்க வேண்டிய விஷயங்கள் இவ்வளோ தான். இதையும் தாண்டி உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்குது அப்படின்னா நீங்கள் எனக்கு கமெண்ட் செக்ஷனில் வந்து சொல்லுங்கள். வேறு யூனிவர்சிட்டியோட க்வெஷ்சன் பேப்பரை பற்றி ஏதாவது நான் வீடியோ போடணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா எந்த யூனிவர்சிட்டியோட க்வெஷ்சன் பேப்பரை பற்றி டிஸ்கிரைப் பண்ணணும் அப்படின்றதையும் நீங்கள் வந்து மென்ஷன் பண்ணலாம். அடுத்த வீடியோவில் நான் உங்களுக்கு 80 மார்க்ஸ் க்வெஷ்சன் பேப்பரோட பேட்டர்ன், ஸோ அதுக்கு எவ்வளோ மார்க்ஸ், இதை நீங்கள் எப்படி ஆன்சர் பண்ணணும் அப்படின்றத பற்றி நான் சொல்கிறேன். I wish you all the best. Take care.